தாமரைக்கணி சிவச்சியானார் ரெட்டையிலே மீறி ஜெயித்தார். அது இ காங்கிரஸ் கூட்டணி, ராகுல் காந்தி சாரி ராஜீவ் காந்தி அசாசினேஷன், என்ன ஓட்டு 60% ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த கட்டத்துக்குள்ளே நின்று தாமரைக்கணி ஜெயித்தார்னா சிறிலிபுதூரில் அதிமுகனா தாமரைக்கணி தான் அப்படி மக்கள் வாக்களித்தாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி ராமநாதபுரத்தில் அதிமுகனா ஓபிஎஸ் தாண்டி மக்கள் வாக்களிச்சுட்டாங்கன்னா மத்திய அமைச்சர் பதவிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு உள்ள எடப்பாடிக்கு வந்து பெரிய ஒரு திரட்டாட்டு, அதற்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லாக டூர் போய் அந்த தொண்டர்களை திரட்டி பிரச்சனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தலைவர்களும் போவாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் போகிறார்.